வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவனை தெரிந்து கொள்ளும் வகையில் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் இவ்விடத்தில் கூடி வந்துள்ளோம். பிதாவுடைய ஒரே பேரான குமாரன் நமக்கு கூறிய வார்த்தையின்படி அவரை நினைவு கூறும்படியாக இந்த பந்தியில் இணையும் வகையில் நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். நினைவு கூறுவதற்காக கூடியிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த காலகட்டத்தில் பல பிரிவுகளாக நம்ம சிந்திக்க வச்சுட்டு பந்திக்காக நினைவு கூற வந்திருக்கிறோம். இது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், நினைவு கூறுதல். ஆனால் இன்றளவில் நினைவு கூறுதல் என்பதை அதன் அர்த்தத்தை மாறாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். நினைவு கூறுதல்னா என்ன? நம்முடைய மொழி பழக்கத்தின்படி நினைவு கூறுதல் என்பது நினைச்சு பார்க்குற ஒரு காரியம், அதாவது மனசில் மைண்டில் நினைத்து பார்க்கிறது, சிந்தனையில் நினைத்து பார்க்கிறது, ஜஸ்ட் அந்த வேலையில் திங்க் பண்ணி பார்க்குறோம். அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நினைவு கூறுதலை திங்க் பண்ணுறது விஷயத்தில் தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே வேதாகமத்தின்படி இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுதல் என்பது மைண்டில் நினைச்சு பார்க்கறது அல்ல. இங்கே நினைவு கூறுதலுக்கான அர்த்தம் பல வகையில் கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக மக்கள்கிட்ட ஏன் நினைவு கூறுறீங்கன்னு கேட்டால் அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, 2000 வருஷம் ஆகிட்டு அவர் கூறிட்டு போயிருக்காரு, அவரை மறந்துடக்கூடாது, நாங்கள் இன்றளவும் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். பந்தி சமயத்தில் அவர் மறந்துடக்கூடாது, நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கோம், இப்படி தான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது மறந்துடக்கூடாது நினைவு கூறுதலாக இல்லை, அவருடைய முகத்தையோ அவருடைய மற்ற காரியங்களையோ நினைவு கூறுதல் அல்ல. இங்கு எதை நினைவு கூற வேண்டும் என்றால் அவருடைய தேவனுடைய வார்த்தையை நினைவு கூற வேண்டும். அவர் நமக்காக கூறிய பல வார்த்தைகளையும் நினைவு கூறுவதற்கான வேலை இது. அவருடைய முகத்தை அல்ல, இல்லை வேறு காரியங்களையும் அல்ல. பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒருக்கா நினச்சிக்கணும், அப்புறம் பந்தி எடுக்கணும், அப்போ பந்தி பூர்த்தி அடைஞ்சிடும். இப்படி தான் பல வேலைகள் நினச்சிட்ருக்கோம், அது பூர்த்தி அடையாது. இங்கு நாம் நினைவு கூற வேண்டியது தேவன் நமக்கு கூறிய வார்த்தைகள், வசனங்கள். அப்படியே வேதாகமத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 4 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 4:4 மத்தேயு 4:4 ஒருவர் வாசிக்கலாம். அப்படியே லூக்கா 4:4 வாசிக்கலாம். லூக்கா 4:4 இங்கு 2 இடங்களில் ஒரே வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவர் பிரதியுத்தரமாக கூறுகிறார், மனுஷர் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அழகாக 2 இடங்களில் கூறியுள்ளது. அந்த இயேசு கிறிஸ்து அழகாக கூறுகிறார், அந்த வார்த்தையின் அந்த வார்த்தைக்கு உள்ள மகிமை, தேவனால் நமக்கு தரப்பட்டுள்ள வார்த்தைக்குள்ள மகிமையை இயேசு கிறிஸ்து அழகாக கூறியிருக்கிறார். ஆனால் நாமும் இன்றளவில் இந்த வார்த்தையை பின்பற்றுவதை காட்டிலும் வேறு காரியங்களில் பின்பற்றுவதில் மிகவும் உன்னதமாக இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்ற வார்த்தையை கைவிட தொடங்கிவிட்டோம். தேவன் நமக்கு தந்த வார்த்தை இங்கிருக்கிறது, ஆனால் நாம் இதை நினைவு கூறவில்லை. நாம் தேவையற்ற விஷயங்களை நினைவு கூற தொடங்கிவிட்டோம். ஆனால் பந்தியின் சமயத்தில் நாம் நினைவு கூற வேண்டியது கட்டாயம் அவர் வார்த்தையும் வசனத்தையும் தவிர வேறு எந்த ஒரு காரியம் அல்ல. அதன் வழி நடப்பதன் மூலம் அவருடைய கிருபையை நாம் பறிகிறோம். தேவன் நமக்கு தந்த வார்த்தையின் மூலம் நாம் நடந்தால் அது அவர் நமக்கு தருகிற கிருபைகளை நாம் முழுவதுமாக அடைகிறோம். இன்றைய நாட்களில் உலக காரியங்களில் நாம் தடுமாறி போவதால் தான் இந்த வார்த்தையை பின்பற்றுவதையும் அதை நம் வாழ்க்கையுடன் இணைப்பதையும் நாம் தவற விட்டு கொண்டு வருகிறோம். என்றால் இன்றைய நாள் அப்படி சென்று விட்டது. வார்த்தையை காட்டிலும் உலக காரியங்களுக்கு நாம் அதிக அளவிலான அக்கறையை செலுத்தி வருகிறோம். இதனால் தான் பல வேளைகள் பந்தியில் இணைவதை கூட நாம் தவிர்த்து விடுகின்றோம். ஏனென்றால் ஒரு உலக காரியத்திற்காக ஏதேனும் ஒரு காரணம் வந்துவிடும். ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை ஏதேனும் உறவினர் வீட்டிற்கு வரலாம். இப்படிப்பட்ட பல காரியங்களுக்காக நாம் பந்தியில் இணைய தவறுகிறோம். இணைந்தாலும் அது ஒரு பலனற்ற இணைப்பாக இருந்து விடுகிறது. சரியான முறையிலும் இணைய தவறுகிறோம். அநேகத்திற்கும் ஒரே காரணம் உலக காரியம். இந்த உலக காரியத்தின் வாயிலாகத்தான் பல வேளைகளில் இடர்லடைந்து விடுகிறோம்.
தேவையற்ற வகையில் கூட பந்தியில் இணைந்து விடுகிறோம். தேவையற்ற முறை என்றால் ஒரு காரியமே இருக்காது. வந்தோம், பந்தி எடுத்தோம், சாப்பிட்டோம், போனோம். எதற்கு எடுத்தோம், எப்படி எடுத்தோம், எதுவுமே அங்கே இருக்காது. தந்தாங்க, பந்தியில் இணைஞ்சோம், அப்படியே நிறுத்திக்கிட்டோம். ஏனென்றால் உலக காரியத்திற்கு நாம் முழுமையாக நம்மை நாமே அர்ப்பணித்து விட்டோம். இந்த உலக காரியத்துக்கு ஏன் நம்மளை அர்ப்பணிக்கிறோன்னா, இன்னை நம்மளுடைய வாழ்க்கை செல்வத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதை நாம் யாவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். வேலைக்கு போகிறோம் எதற்காக? பொருள் தேடுவதற்காக, செல்வத்தை தேடுவதற்காக. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலைக்கு செல்ல தொடங்கிவிட்டோம். ஊதியம் கிடைக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு வேலைக்கு போனேன்னா எனக்கு ஒரு ஊதியம் கிடைக்குது, என் குடும்பத்தை நல்ல வழியில் நான் நடத்தி செல்வேன். உலக காரியம்தான். ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை பார்த்தால் அந்த ஊதியத்தை காட்டிலும் பல விஷயங்களை தேவன் நமக்கு அந்த ஒரு நாளில் தரார். அந்த ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரமும் தேவனை சரிவர வேண்டிக் கொண்டு அவருடைய சரியான முறையில் அந்த பந்தியில் இணைவதன் மூலம் அந்த 1 வாரம் நம்மளை பாதுகாக்கிறோம். அந்த 1 நாள் சம்பளம் நம்மளை அந்த 1 வாரம் கொண்டு போக போகிறதில்லை. ஆனால் இந்த 1 நாள், அந்த 2 மணி வேளை, அதில் எடுக்கிற அந்த 1 பந்தியை நம் முழுமையாக எடுத்தோம் என்றால் அடுத்த வாரம் வரை தேவன் ஒரு பிரச்சனையின்றி நம்ம பல விஷயங்களிலிருந்து நம்மளை காத்து வழி நடத்தி வருகிறார் என்பதை நாம் அனைவரும் கட்டாயம் சிந்தையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம இதில் தவறும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த 1 வாரத்துக்கான அந்த மொத்த பலனை நம்ம இழந்துடுறோம். போன வாரம் பந்தியில் இணைஞ்சிருப்போம், நல்லபடியாக வந்துட்ருக்கோம், அந்த சண்டே நினச்சிருவோம், சரி இந்த 1 வாரம் தானே பந்தியில் இணைந்தா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த 1 வாரம் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தேவன் தானே நம்மளே காத்துக்கொள்ளார், இப்படி நினச்சிக்கிட்டே 1 வாரம் ஆகும், அடுத்து 1 வாரம் ஆகும். இப்படி தான் படிப்படியாக நம்ம அதில் உண்டு நம்ம தேவன்கிட்ட இருந்து அப்படியே பிரிய தொடங்குகிறோம். இதற்கு ஒரு சிறு இதுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த 1 நாள் கிடைக்கிற ஊதியம், அந்த 1 நாள் வேலை, அந்த 1 நாள் யாராவது சொந்தக்காரங்க வருவாங்க, இந்த விஷயத்தை வச்சு 1 நாளாகவும் 2 நாளாகவும் 1 வாராகவும் 2 வாராகவும் அப்படி நம்ம பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை. நம்மளை அவர் மறந்துட்டு என்னைக்குமே போல் நம் தான் தேவனை மறந்து கொண்டு பிரிந்து செல்கிறோமே தவிர, அவர் என்னாலும் நம்மை அவர் குமாரன் குமார்த்திகளாகவே எப்பினாலும் நம்மளை நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படியே வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்காவை எடுப்போம். லூக்கா 4:5 லூக்கா 4:5 ஒருவர் வாசிக்கலாம். அப்படி 6வது வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இந்த 2 வசனங்களும் ஒருக்கா கூட கரெக்டாக வாசிப்போம், சிந்தையில் வச்சு வாசிப்போம். இல்லை பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு தடவை கூட சரியாக வாசிப்போம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சாத்தான் கூறுகிறான், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் 1 நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து என்ன சொல்கிறான் பாருங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலேயுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தின் செல்வங்கள்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள், இவைகள் அனைத்தும் சாத்தானிற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆசை இன்னைக்கு எதன் மேலே இருக்குன்னா, அந்த செல்வங்களின் மேல் தான் இருக்குது. அந்த செல்வங்களின் மேல் இருக்கிற ஆசையினால தான் இன்னைக்கு பல காரியங்கள்லையும் நம்ம சபை காரியங்களை தவற விடுறோம். ஆனால் இந்த செல்வம் யாருக்கு ஒப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பிசாசிற்கு ஒப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் மீது அவனுக்கு விருப்பம் இருக்கிறதோ அவனிற்கு இவை அனைத்தும் கொடுக்கப்படுகிறது என்று பிசாசு அவன் வாயின் வாயிலாக அழகாக கூறியிருக்கிறான். இவை எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்கிறேன். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால், கிறிஸ்தவத்திற்கு உள்ளாக வந்துவிட்டால் இந்த செல்வம் கிடைக்கும். பலருடைய சிந்தனை அப்படிதான் இருக்கு. ஆனால் அதல்ல, கிறிஸ்தவத்திற்கு உள்ளாக வந்துவிட்டால் செல்வத்தை காட்டிலும் பல இன்னல்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஒருத்தர் கிறிஸ்தவராக இருக்கிறார், அவருக்கு பல செல்வம் இருக்கிறது என்றால் நம்முடைய சிந்தை உடனே எங்கே சென்றுவிடும் என்றால், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். செல்வம் அதிகமாக இருக்கிறவன் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு போகிறோம். ஆனால் செல்வம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. தேவனுடைய வார்த்தை தான் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. நாம் வார்த்தைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர செல்வத்தை அல்ல. இந்த 1 நாளில் அந்த 2 வேளையில் நாம் பெரிதாக செல்வத்தை பெருக்கிக் கொள்ளப் போவது அல்ல. ஆனால் இந்த 2 மணி நேரம்
நாம் தேவனுக்காக செலவழித்தோம் என்றால் அந்த நாள் முடியும் வரை தேவன் நல்ல முறையில் நம்மை பாதுகாத்து கிறிஸ்தவத்திற்கான செல்வத்தை நமக்கு அளிப்பார். வார்த்தைகளை அளிக்கிறார், ஆசீர்வாதத்தை அளிக்கிறார், கிருபையை அளிக்கிறார். இதுதான் உலகத்தின் உயர்ந்த செல்வமாக இருக்கிறே தவிர தங்கமோ பொருளோ அல்ல. எனவே தேவனுடைய வார்த்தையை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். செல்வம் தரித்திரியமானது, அது என்றும் நம் கரங்களில் நிற்பது அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றும் நம் கரங்களில் நிற்கும், யாராலும் அதை பறித்து செல்ல முடியாது. இந்த வேலையை தேவனுக்கென்று நாம் சரி வர பயன்படுத்த வேண்டும். ஆசையின் வாயிலாகத்தான் பலரும் பல விஷயங்களை இழந்திருக்கிறோம். நாமும் அப்படித்தான், ஆசையை அதிகமாக கொண்டால் தேவனிடம் சென்று சேர முடியாது. அப்படி இன்னொரு வசனம் வாசிப்போம், ஒன்று தீமத்தையோ திருப்பிக் கொள்வோம். ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரத்தை, ஒன்று தீமத்தையோ ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் வாசிப்போம். பக்கம் 290 9 10. இந்த ஐஸ்வர்யத்தின் மீதுள்ள ஆசையினால நடக்கக்கூடிய காரியங்களை இப்ப நம்ம அழகாக பார்க்கலாம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்துகிற மதிக்கேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு பழகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இன்னைக்கு இந்த பண இச்சை, பண ஆசை, இது மனிதனை பெரும் அளவில் பாதித்துள்ளது. இந்த ஆசையின் வாயிலாகத்தான் பல விஷயங்களையும் மனிதன் இழந்து கொண்டிருக்கிறான். இது மனிதனை ஒரு பெரும் இச்சைக்கு கொண்டு சேர்க்கிறது. தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாட்களில் ஃபுல்லாக எதுக்காக கழிச்சார்னு பார்த்தா, மக்களுக்கு உபதேசம் சொல்வதும் மக்களிடம் செய்தியை பகிர்ந்து கொள்வதுமாகத்தான் இருந்தே தவிர அதில் எந்த ஒரு செல்வத்தையும் சேர்த்து வைக்கலை. மறுவேளை உண்றதுக்கு உணவு கூட அவர் சேர்த்து வைக்கிறது கிடையாது. அவர் வார்த்தைகளை சேர்த்து வைப்பார், வார்த்தைகளை மக்களுக்கு அளிப்பார். நல்ல வார்த்தைகளையும் நல்ல செய்திகளையும் வசனங்களையும் மக்களுக்கு அளித்தாரே தவிர அவர் செல்வத்தை அளிக்கவில்லை. எனவே இந்த கிறிஸ்தவம் என்பது செல்வத்தை பெருக்கும் ஒன்றல்ல. இந்த வேளையும் நம் செல்வத்திற்காக அலைந்து ஓடாமல் சிறிது நேரம் நின்று சபையில் கூடி தேவனை தொழுது கொண்டு அவரை கூறியதன்படி அவரை சரியான வகையில் நினைவு கூர்ந்து கழிப்போமாயில் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் ஒரு வழி நமக்காக திறக்கப்படும். இந்த ஆசை இச்சை அடக்கத்தை ஒருபுறம் தள்ளிவிட்டு இந்த வேலையை சரிவர தேவனுக்கென்று பயன்படுத்துவோம். தேவனுக்கென்று பயன்படுத்தும் இந்த வேலை தேவனுடையது. இது வேலையை நம்ம இப்படி பயன்படுத்தணும்னா தேவையற்றதாக போயிடாது. இந்த குறுகிய காலம் வாழும் பூமியை காட்டிலும் அதிகப்படியான காலம் நாம் வாழவிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் நமக்காக வீற்றிருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்தில் நம் பெயர் இடம்பெறும். ஒரு நல்ல வாழ்வு அங்கு நமக்கு கட்டாயம் அமைத்து தருவார் நம் தேவன். எனவே இந்த வேலையை சரிவர பயன்படுத்தி இந்த பந்தியில் சரிவர நாம் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார்கள்.